வணக்கம் ட்ரைனர்ஸ், நான் தான் உங்கள் சைக்கோ தமிழ். இன்றைக்கி நாம் ஜிம்ஸை பற்றியும் போக்கே கைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போக்கே கைன்ஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்ற டிப் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிம்மை பற்றியும் போக்கே கைன் பற்றியும் பார்ப்போம். ஜிம்னா என்னென்னா, உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய டவர் தெரியும், அதுதான் ஜிம். அந்த ஜிம்முக்கு மேலே ஜிம்மோட சிம்பிள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் ஜிம்மு. போக்கி ஸ்டாப்ன்றது சின்ன டவர், அந்த சின்ன டவர் வந்து ஃபோட்டோ டிஸ்க் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுதான் போக்கி ஸ்டாப். இதுதான் ஜிம்முக்கும் போக்கி ஸ்டாப்புக்கும் இருக்க வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. அதுக்கடுத்து போக்கே கைன் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த போக்கே காயின். இந்த போக்கே காயின் வச்சு தான் நீங்கள் ஐட்டம் பேக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் போக்கிமான் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஐட்டம் பேக்கோட ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த போக்கே காயின் வச்சு மட்டும்தான் செய்ய முடியும். வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு போக்கி பாலாக இருந்தாலும் சரி, பெரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு போக்கி ஸ்டாப்பை ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். மற்ற ஐட்டமெல்லாம் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் போது இந்த ஷாப்பில் ஃப்ரீயாக கொடுக்குறது, ஈவெண்ட் சமயம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடச்சிரும். பட் ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி இந்த போக்கே காயின் கொடுக்கறது தான். இந்த போக்கே காயின் உங்களுக்கு மொத்தம் ரெண்டு வழியில் கிடைக்கும். ஒன்று, ரியல் டைம் கரன்சி கொடுக்கணும், அதாவது நீங்கள் உங்களோட காசை கொடுத்து, ரியல் டைம் காசை கொடுத்து இந்த இன் கேமில் இருக்க கரன்சியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு வழி, ஒரே ஒரு ஃப்ரீயாக இருக்கிற ஒரே வழி என்னென்னா, ஜிம்மில் உங்களோட போக்கியமான டிஃபெண்ட் பண்ண விடுறது. டிஃபெண்ட் பண்ண விட்டிங்கன்னா தான் அந்த போக்கியமானை டிஃபெண்ட் பண்ண விடும் போது தான் உங்களுக்கு போக்கே காயின் அவங்க தருவாங்க. எப்படி போக்கே காயின் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும்னா, நீங்கள் உங்கள் டீமுக்கு சார்பாக உங்களுக்கு நீங்கள் விட்ட போக்கிமான் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் அதை டிஃபெண்ட் பண்ணால் 6 போக்கே காயின் அவங்க உங்களுக்கு தருவாங்க. அது அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு போக்கே காயின் உங்களுக்கு வந்து சேரும், அதாவது உங்களுக்கு வந்து சேராது. அந்த போக்கே காயின் வந்து உங்களுக்கு அந்த போக்கிமான் வந்து உங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு போக்கே காயின்னா ஒரு மணி நேரத்துக்கு 6 போக்கே காயின் வரும். அப்புறம் என்னென்னா ஒரு போக்கிமான் அவோட லிமிட் என்னென்னா 50 போக்கே காயின். 50 போக்கே காயின் தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 50 தாண்டவே தாண்டாது. ஒரு போக்கிமான் அது வந்து டெஃபிட் பண்ணிட்டாங்க அந்த போக்கிமான அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 50 போக்கே காயின் மட்டும்தான் கொண்டு வந்து தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெய்லி லிமிட்டும் 50 போக்கே காயின் தான். அதாவது இப்போ ஒரு போக்கிமான் வந்து டெஃபிட்டாக உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு, வந்துட்டு வரும்போது அது 50 காயினோட ரிட்டர்ன் வந்துருச்சு. இப்போ என்னென்னா, நீங்கள் வேற ஒரு ஜிம்மில் விட்ட போக்கிமானும் அதே நாளில் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அந்த போக்கிமான் வந்து உங்களுக்கு எந்த போக்கே காயினும் தராது, வெறும் சும்மா தான் வந்து உங்ககிட்ட வந்து சேரும், ஃபேட் ஆகிட்டு இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்னென்னா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 போக்கிக்காயின் தான் உங்களோட லிமிட்டு. அப்புறம் என்ன, ஒரு போக்கிமான் 50 போக்கிக்காயின் தான் ரிட்டர்ன் உங்களால் கொண்டு வர முடியும். அது எத்தனை நாள் அங்கே டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, இப்போ அது 1 மாதம் 2 மாதம் டிஃபெண்ட் பண்ணாலும் அது ரிட்டர்ன் வரும்போது 50 போக்கிக்காயின் மட்டும்தான் கொண்டு வரும். இதுதான் போக்கிக்காயின் வந்து உங்களுக்கு வரத்துக்கான ப்ராசஸ். அப்புறம் என்னென்னா, உங்களால் 20 போக்கிமான் வரைக்கும் நீங்கள் ஜிம்மில் டிஃபெண்ட் பண்ண விடலாம். 20 தாண்டி உங்களால் டிஃபெண்ட் பண்ண வைக்க முடியாது. நீங்கள் 20 டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 5-6 இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் வந்து டெய்லி போக்கி காயின் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு போக்கிமான் வந்து குறைஞ்சது 8 மணி நேரம் டிஃபெண்ட் பண்ணுச்சுன்னா, அதாவது 8 மணி நேரம் டிஃபெண்ட் பண்ணால் 48 போக்கி காயின் கிடைக்கும். அதாவது குறைஞ்சது 8 மணி நேரம் டிஃபெண்ட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு 50 போக்கி காயின் உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ நீங்கள் ஜிம் செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, அது 8 மணி நேரம் டிஃபெண்ட் பண்ணுறதா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம டிஃபெண்ட் பண்ண விட்டு உடனேயும் ரிட்டர்ன் வர மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம விட்டுட்டால் ரொம்ப நாள் அங்கேயே இருக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்படி தான் நான் வெளியூர் போகும்போது நான் ஒரு போக்கிமான் விட்டேன், அது கிட்டத்தட்ட 3 மாதமாக அங்கே இருக்குது, இன்னும் என்கிட்ட ரிட்டர்ன் வரல. இந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் ஒரு போக்கிமான் தான் அங்கே வந்து விட்டுட்டு அப்படியே விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஜிம்ஸ் வந்து ஹைவேஸ்லேயே இருக்கும். ஹைவேஸ்லேயே இருக்கிற ஜிம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஊருள்ளே இருக்கும், அங்கே ஆள் நடமாட்டமே கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஜிம்ஸும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே விட்டுட்டோம்னா ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம மற்ற டீம் டெரிட்டரியில் போய்ட்டு நம்மளோட போக்கிமான விட்டோம்னா, நம்ம விட்ட உடனே நம்மக்கிட்ட ரிட்டர்ன் வந்துடும். ஸோ அதனால் மற்ற டீம் டெரிட்டரியில் நம்ம போக்கிமான விட்டுறதுன்னு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அது நான் டீமை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த டீமை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கும். ஸோ எந்த டீம் எந்த ஜிம்ஸில் இருக்கணும், எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் டீட்டெயில்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டீம்ஸை பற்றி மொத்தம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம எங்கெல்லாம் கரெக்டாக விடுறதுக்கான கரெக்டான பாசிபிலிட்டி செய்துன்னா, நம்ம இந்த ஜங்ஷனில் இருக்கிறது, டிராஃபிக் லைட்ஸ் இருக்கிற ஏரியா, ரெஸ்டாரண்ட்ஸு, பார்க்ஸு, பீச்சு, கோவில், இந்த மாதிரி ஏரியாங்களில் இருக்கிற ஜிம்ஸ்லாம் நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு ஆவரேஜாக கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அடுத்தவங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடும். அடுத்தவங்களோட சொந்த டீம் இருக்கிற டெரிட்டரியில் நீங்கள் விடலாம். அதுவும் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்காச்சும் ஃபுல்லாக அங்கே இருந்துடும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஜிம்ஸ் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட் நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ஜிம் இருக்குது.
அந்த ஜிம்மில் நான் விட்டேனா ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு வந்து ரிட்டன் போக்கிமான் வருது அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தாலோ, இல்லை உங்களோட டெரிட்டரியாக இருக்குது அங்கே மற்ற டீம் காரணம் வந்து யாரும் என்ன எங்களை டெஃபிட்டும் பண்ண மாட்டாங்க அங்கேயே இருக்குது அப்படின்னாலோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டு, நீங்கள் என்ன பண்ணால் செகண்டரியாக ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும் வேறு ஒரு மெயில் ஐடியை வச்சு நீங்கள் எந்த டீம் இருக்கீங்களோ அந்த டீம் இல்லாமல் வேறு ஒரு டீமில் நீங்கள் இந்த செகண்டரி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். செகண்டரி அக்கௌண்ட் வேறு ஒரு அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் அஞ்சாவது லெவலில் க்ராஸ் பண்ணி அது வச்சிட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்லேருந்து ஒரு போக்கி மாட்டாங்க டிஃபன் பண்ண விட்டுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக டிஃபன் பண்ண விட்டுட்டு அதுக்கு மறுநாள் என்ன பண்ணுறீங்க, அது இன்னும் உங்ககிட்ட ரிட்டன் வரலனா உங்களோட செகண்டரி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அதை டெஃபிட் பண்ணிவிட்டு உங்களோட செகண்டரி அக்கௌண்ட்லேருந்து ஒரு போக்கி மாட்டை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலன்னா திரும்ப ப்ரைமரி அக்கௌண்ட் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்லேருந்து உங்களோட அந்த செகண்டரி அக்கௌண்ட்டில் இருக்கிற போக்கிமான டெஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரைமரி அக்கௌண்ட்டில் இருக்கிற போக்கிமான அங்கே விட்டுடலாம். இப்படி பண்ணிங்கன்னா என்னங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 50-50 போக்கிக்கான உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ என்னென்னா நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் விற்கிற போக்கிமான உங்களுக்கு ப்ரைமரியாக வச்சுக்கணும், அது ஒரு நாள் ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ண விடணும். ஒரு நாள் ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 50 போக்கிக்கான உங்களுக்கு கிடச்சிருமா. கிடச்சிட்டு அதுக்கடுத்து செகண்டரி அக்கௌண்ட்டில் இருக்கிற போக்கிமான வச்சு டெஃபிட் பண்ணி அதுலேருந்து ஒரு போக்கிமான விட்டுட்டு இப்போ ப்ரைமரி அக்கௌண்ட் யூஸ் பண்ணி 100 போக்கிமான விட்டுருணும். இந்த மாதிரி டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 50 போக்கிமான ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த ஆப்ஷன் எப்போனா, அதாவது இது வந்து ரூரல் ஏரியாவில் நீங்கள் இருக்கிறதா இருக்கணும், நீங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஜிம்மாக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க முக்கியமான இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா அப்பப்போ வந்து அவங்க டெஃபிட் பண்ணுவாங்க, ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் ரூரல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் செல்லுபடியாகும். இதில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாலோ இல்லை ஏதாவது கேட்கணும்னாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸை பயன்படுத்திக்கலாம்.